அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சதீஷ் வாங்கின ஒரு சூப்பரான கிஃப்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த பாத்திரம் நாங்கள் ஏன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்தியன்ஸ் வந்து இதுக்கு ரிவ்யூ போட்டிருந்தாங்க, நம்ம இந்தியன் குக்கிங்க்கு இது சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் நாங்கள் வாங்கினோம். அது இல்லாமல் எங்ககிட்ட கரண்ட்டாக இருக்கிற பாத்திரங்கள் நிறைய வந்து நான்ஸ்டிக் நல்லதில்லை, கேன்சருக்கு அதுதான் மெயின் ரீசன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன். அது இல்லாமல் இது ப்ரைஸும் எங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இந்த பாத்திரத்தோட மெயின் ஃபீச்சராக இவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டிக் ஹேண்டில்ஸ், சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஹேண்டில் எல்லாம். அப்புறம் வந்து இதோட பாடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நம்ம ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், அவன்லேயும் யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரியாக்டிவ், நம்ம ஃபுட்டோடு சேர்ந்து எந்த ரியாக்ஷனும் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெல் ஷேப்டாக இருக்கிறதுனால மாய்ஸ்சர் சர்க்குலேஷன், ஹீட் சர்க்குலேஷன் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேபி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களெலாம் பார்த்து ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. வி ஆர் பேக் டு வீடியோஸ் நவ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெல்கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட்டோட அன்பாக்சிங் வீடியோ. மக்களே, ஆல் கிளாட் பிராண்ட் வாங்கி தரேன் தான் சொன்னாப்ல, அது 499, இது 299 சொல்லி வாங்கினாப்ல, அதுலேயும் எங்களுக்கு ஒரு ஏமாற்றம். 299 இருந்த இந்த குக்வேர் செட் $99 டீலில் போட்டிருக்காங்க மேசிஸில். உங்கள் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் மேசிஸில் போய் வாங்கலாம். நம்ம இந்தியா காஸ்க்கு 5600 ரூபா. அந்த டீலை பார்த்தது நான் 11 பீஸ் செட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த ஊரில் வந்து மூடியும் சேர்த்து பீஸாக கவுண்ட் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வா, அப்புறம் இந்த மெட்டீரியல் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க. வெயிட் எப்படி இருக்குது? வெயிட் நல்லாவே இருக்குது. ஒரு நல்ல ப்ராடக்ட்னால் வந்துட்டு அது வெயிட் இருக்கும் அப்படின்றதுனால வந்துட்டு அது க்ளீனாக வெயிட் இருக்கு. இந்த இது ஆல் கிளாட் மாதிரி D3 D5 கிடையாதுங்க, இது D2 தான். ஆனால் இந்த ப்ராடக்ட்லையுமே குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ஏன்னா ஒரு பொருளை தூக்கி பார்க்கும் போதே நமக்கு தெரியும். போட்டிருக்காங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா உள்ளார வந்துட்டு எத்தனை லிட்டர்ஸ் பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு உள்ள மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள அப்படியே அந்த மெஷரிங் இதுவும் வச்சிருக்காங்கல்ல. ஆமா. சோ நம்ம தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா 1 லிட்டர் 2 லிட்டர் நம்ம பாத்தீங்க, அதுக்கு ஒரு கப் தேடாம எந்த கப்ல வேணா நம்ம தண்ணிய உள்ள ஊத்திட்டு சோ அது வரைக்கும் வருதா. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2.5 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கிற மாதிரியான அளவு வந்துட்டு அதுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ தட்ஸ் a good one. $99 worthங்க. ஏன்னா இந்த ஒரு நம்ம ஊரில் வந்து இந்த பேன் ஃப்ரை அப்படின்னு இல்லையா, இந்த பேன் ஃப்ரையர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, நல்லா கனமாக இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை, பிரிஞ்சால் ஃப்ரை, இந்த மாதிரி காய்கறிங்க எல்லாம் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கும் கூட்டு பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு, எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு, சிக்கன் மட்டன்லாம் வந்துட்டு கொஞ்சமாக பண்ணுறீங்க, ஒரு 1 கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் போட்டு தாராளமாக ஃப்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பால் வச்சு நீங்கள் கொதிக்க விடுறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்துட்டு டீ போடுறதுக்கு கூட நல்லா இருக்கும். டீ போடுறதுக்கு, பால் கொதிக்க வைக்கிறதுக்கு, ஐ மீன் ஒரு 3 பேர் வந்துருக்காங்கன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வரைக்கும் இது பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளரே வந்து நீங்களே பார்க்க முடியும், உங்களால் 1 லிட்டர் பால் வரைக்கும் உங்களால் கொதிக்க வைக்க முடியும், தண்ணியெல்லாம் கொதிக்க வைக்க முடியும். செம்மையாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எடுத்துருக்க பாத்திரத்துலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ரெண்டு விஷயம், கொஞ்சம் ரிச் லுக் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து குக்கிங்க்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. எனக்கு என்னென்னா அதில் குக் பண்ணோன்னா நம்ம அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ஆ, அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். எஸ், எக்ஸாக்ட்லி. இதில் வந்துட்டு அந்த மெஷரிங் இது வந்து உள்ளே இல்லை, பட் எனக்கு தெரிஞ்சு இதில் தேவையில்லை.
அப்படின்னு தான் எனக்கு வந்து. ஏன்னா மெயினா வந்து கூட்டு பொரியல் கூட்டு பொரியல் ஃப்ரை ஐட்டம் எல்லாமே வந்துட்டு பண்ணலாம். கொஞ்சமா வந்துட்டு நீங்க பண்றீங்க அப்படின்னா தாராளமா வந்துட்டு இதுல பண்ணலாம். எனக்கு ஒரு ஹாஃப் கேஜி டு முக்கால் கேஜி சிக்கன் மட்டன் வரைக்கும் இதுல குக் பண்ண முடியும். வேற ஏதாவது இருக்கா? ஆமா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தி லாஸ்ட் ஒன், ஒரு சின்ன ஆம்லேட்லாம் போடுறதுக்கும் ஆம்லேட் போடுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி குட்டி பொருளை ஃப்ரை பண்ணுறதுக்கும் சேம் டைம் ப்ராடக்ட் நல்ல வெயிட்டாக இருக்கு, ப்ராடக்டோட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கு அப்படின்றதுல வந்து எல்லாமே வந்து மிஷின் ஃபிட்டிங் தான் அது. ஐ மீன் இப்போ எல்லாமே மிஷின் ஃபிட்டிங் தான் வருது, பட் இது வந்து இன்னமும் சூப்பராக இருக்குது. வழக்கமாக கொடுக்குற ஸ்க்ரூஸ் இல்லாமல் இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துக்கிறாங்க இந்த ஸ்க்ரூஸ்லாம். ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராடக்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்ததுக்கப்புறம் இதுவும் எனக்கு ஃபேவரட்டாக மாறுது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக லான்ச் பண்ணலாம், குழக்கட்டை புட்டு இடியாப்பம் கூட அவிக்கலாம், லேயர்டு இடியாப்பம் சாப்பாடு கூட வடிக்கலாம். $299 இப்போ வந்து $99 இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.